Hello viewers, I'm Aitli. In 11th max, differential calculus, differentiability la exercise 10.2 or 19 sum in the video la paaka porom. Question paarenga. Y is equal to log x base 10 nu koduthirukanga. Nammalku y is equal to log x appadina takkan la differentiation pandrathu ungalku log x ku nallave theriyum. Log x na 1 by x potruvinga. Illaya? Log x differentiate pandratha anda differentiation of log x vandu 1 by x. Seri idu appadi dhaan podnuma nu paathina. இங்க பாத்தீங்கன்னா பேஸ் 10 கொடுத்துருக்காங்க. சாதாரணமா லாக்னாலே பேஸ் 10 அப்படின்றது உங்க மைண்ட் செட்ல இருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் எப்போனா பேஸ் ஈயா இருக்கும் போது. அந்த பேஸ் ஈன்றது போட மாட்டாங்க, அது உங்களுக்கு அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக அது போட மாட்டாங்க. ஆனா பேஸ்ல என்ன இருக்குன்னா பேஸ்ல ஈ இருக்குன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா இங்கே 10 இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பேஸ் ஈ இருந்தா, அதாவது வேறு ஒன்றுமே கொடுக்காம ஒரு நம்பர் கொடுத்துட்டு லாக் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துட்டாங்கன்னா பேஸ் ஈ இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம அப்படியே டிஃப்ரென்ஷியேட்டி இவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லா சம்லையும் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இந்த சம்முக்கு பேஸ் ஈ இல்லாததுனால நம்ம அப்படி பண்ண முடியாது. ஆனால் பேஸ் எனக்கு ஈ தான் இருந்தாகணும். ஈ இருந்தால் தான் நான் இதை டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியும்னா ஈ வேணும் இல்லையா. அப்போது இதை வந்து எனக்கு என்ன வேணும்னா இது எப்படி இருக்கணும்னா லாக் எக்ஸ் பேஸ் ஈன்னு இருந்தால் தான் நான் சம்ம போட முடியும். இது எப்படி மாற்றலாம்னா, நீங்கள் சின்ன வயசில் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, லாக் ஏ பேஸ் பி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அது லாக் ஏ பேஸ் சி எடுத்துக்கிட்டு இன்டூ லாக் சி பேஸ் பி, எது வேணுமோ மேலே இருக்கணுமோ எது வேண்டாமோ அதை இன்னொரு வாட்டி மேலே போட்டு பேஸை எது பேஸாக இருக்கணுமோ அதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இதுவும் இதுவும் ஒன்று தான். ஸோ நம்ம இந்த மாதிரி இதை மாற்றிக்க போகிறோம். கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம இந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். எது வேண்டாமோ அது வந்து மேலேயும் பேஸ்லேயும் இருந்துச்சுன்னா அது கேன்சல் ஆகிடும். இதுவும் இதுவும் அப்படியே வந்துடும். லாக் ஏ பேஸ் பின்னு ஆகிடும். இது நம்ம லாகரிதம் நீங்கள் படிக்கும் போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான், நான் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் பண்ணுறவங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இதை அந்த ஃபார்முக்கு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். எப்படின்னா லாக் ஏ, லாக் ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, பேஸ் சி பிஎஸ்சின்றது நம்மளுக்கு வேண்டிய ஒரு விஷயம், அதனால பேஸ் 10 எடுத்துக்கிறேன். எது வேணாமோ அது இன் டூ லாக் சிக்கு பதில் 10 பேஸ் இ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு இதுதான் இருக்கு இல்லையா, நான் இதை டிவைடில் கொண்டு போயிட போகிறேன். லா எனக்கு இது வேணும், நம்மளுக்கு இது தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஆனால் இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா இதை வந்து நம்ம பேஸில் எடுத்துகிட்டு போயிடலாம். log x பேஸ் e பை log 10 பேஸ் ஈன்னு எழுதிக்க போகிறோம். log x பேஸ் 10 பதிலாக log x பேஸ் e பை log 10 பேஸ் ஈன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட போகிறோம். இந்த 10 பேஸ் ஈன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம்ன்றது சம்மில் வந்து அப்படியே தான் வரும், எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ அப்படியே தான் வரும். இது y இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு x பேஸ் 10 பதிலாக நான் வந்து log x பேஸ் e பை log x பேஸ் சாரி 10 பேஸ் ஈன்னு எழுதிக்கலாம். நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் டிஒய் பை டிஎக்ஸ் ஆகிடும். ஈக்குவல் டு இது இதை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஈ போட்டாலும் ஒன்று, உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஈ இல்லைனாலும் இருந்தாலும் இது log x தான். ஸோ log xக்கு தெரியும் 1 பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 1 பை எக்ஸ் இன்டூ கீழே இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். சாதாரணமாக இப்போ 1/5 இன்ட்டு லாக் எக்ஸ் இருந்தால் 1/5 அப்படியே வச்சு லாக் எக்ஸை மட்டும் தானே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏன்னா எக்ஸுன்ற ஒரு வேரியபிளே இல்லை, நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எக்ஸ் வேரியபிள் இல்லாத போது இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ இது வந்து லாக் 10 பேஸ் ஈன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்குது. இது ஆன்சர் கரெக்டு தான், இப்படி தான் வரும். ஆனால் உங்கள் புக் பேக்கில் இது மேலே இருக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படியும் எழுதலாம். இதை வந்து இப்படி தான் எழுதணுன்றது கிடையாது, இப்படியும் இப்படி இருந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். நீங்கள் இதை மாற்றி எழுதினாலும் ஆன்சர். இது மேலே போகும்போது இது என்ன ஆகிடும்னா பேஸ் கீழேயும் சாரி பேஸ் மேலேயும் மேலே இருக்கிறது பேஸ்லேயும் வந்துடும். ஸோ ரெண்டுமே இதுவும் கரெக்டு தான் ஆன்சர், இதுவும் கரெக்ட் தான். எது எழுதினாலும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கரெக்ட் தான். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.